அடேங்கப்பா, நம்ம அண்ணாச்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளே கிட்டத்தட்ட 12-13 மில்லியன் வியூஸ் போயிடுச்சியே. இதுல அடுத்த சிங்கிள் வேறையா? அதுலயும் ஹாரி ஸ்டீராஜ் மியூசிக்ல நம்ம லெஜண்டும் லட்சுமி மேனனும் ஆடுறப்போ, சாரி அவங்க லட்சுமி மேனனா லட்சுமி ராயா ஏதோ ஒரு லட்சுமி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறப்போ பாஷா படத்துல தலைவரும் நக்மாவும் சேர்ந்து ஆடுற மாதிரியே இருக்குது. பட் இந்த பாட்டை தான் இங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குது. ரீவைண்ட் தான் பண்ணி பாத்துருவோமே. ஆண்டவனே ஆட போறான் வாடி வாசல் வாடி, பாடுங்க போட்டிருப்பாரு. பட் இதெல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அண்ணாச்சியோட இன்ட்ரோ ஃபர்ஸ்ட்ல அப்படியே ஓடி வர்ற மாதிரி இருக்கே, அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? பாஷா படத்துல தலைவர் அப்படியே ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு தலையாலேயே பூசணிக்காய் உடைப்பாரு பாத்தீங்களா? ஆட்டோ காரை ஆட்டோ காரை அந்த மாதிரியே இல்ல. என்ன அவரு பூசணிக்காய் உடைப்பாரு, இவரு பூச்சட்டியை உடைக்கிறாரு. மத்தபடி தலைவருக்கு இவருக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா. இப்ப தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் என் மேல செம காண்ட்ல இருப்பீங்கன்னு தெரியும். ஆனா நீங்களே நல்லா ஒத்து பாருங்க, அவரோட வாக்கு, தலையில எடுத்த வாக்கு இல்ல, அவர் நடந்து வர்ற வாக்கு, அவரோட டான்ஸ், அவரோட ஹேர் ஸ்டைல், இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரே படத்திலேயே சூப்பர் ஸ்டார்க்கு டஃப் கொடுக்க பிளான் பண்றாரோ அப்படின்னு எனக்கு லைட்டா டவுட் வர்றது. நோ டென்ஷன், நதிங் டு வரி. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்றதுல டவுட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இத வேணா பாருங்களேன். சேர்த்து போட்டு வச்சிட்டாங்க. என்னடா பண்ற அஜாஜிட்டல? அதான் ஒரே வருத்தம். பட் லிப்ஸ்டிக் போட்டு மேட்ச் பண்ணிருக்கலாம், அப்புறம் ராமராஜனுக்கு எங்க அண்ணாச்சிக்கு என்னதான் வித்தியாசம்? ஆனா என்னதான் சொல்லுங்க, இது வரைக்கும் இருக்கிற 80s 90s மற்றும் 2K ஹீரோஸ்க்கு பயங்கரமான டஃப் கொடுக்க போறாரு எங்க அண்ணாச்சி. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த வயசுல இந்த மனுஷனுக்கு எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு. ஆனா அப்படி நினைக்கிற எல்லாருக்கும் ஒன்னே ஒன்னு சொல்றேன், எத்தனையோ பேர் இவர் வயசுல ஹீரோவா நடிச்சுட்டு தான் தமிழ்ல மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்ஸ்ல கூட. ஆனா இவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதுல இருந்து வர வருமானத்தை எடுத்து போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறாரு. சோ அதுல ஹீரோவா நடிக்கிறதுல என்ன தப்பு? என்ன தப்பு? அது மட்டும் இல்லாம இவரை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டியும் இருக்குது, அது அவருக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் பார்த்துமே கூட நீங்க என்ன வேணா என்ன கலாச்சிங்க தம்பி, ரோல் கூட பண்ணீங்க தம்பி, நான் ஹீரோவா நடிப்பேன், டாப் 10 தமிழ் ஹீரோஸ் லிஸ்ட்ல கால் தரம் பதிப்பேன் அப்படின்னு முழு முயற்சியோட நடிச்சு ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ணி ஹிட்டும் கொடுத்துட்டாரு. பயங்கரமா இருக்குதே.
இனிமே சனாச்சி அவர்களே, தி லெஜெண்ட் படம் வெற்றி பெற மனதார கடவுளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் நீங்கள் பல பல திரைப்படங்கள் பல பல ஹீரோயின்ஸுடன் நடித்து அந்த படம் அனைத்தும் வெற்றி பெற்று யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பயங்கரமான டஃப் கொடுக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சரி, இதுல ரொம்ப நேரம் ஓடி போச்சு.